ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் சாமி சிலையை கைப்பற்ற கிராம மக்கள் கம்புகளால் தாக்கிக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது. கர்னூல் மாவட்டம் தேவாரக்கட்டு கிராமத்தில் உள்ள சிறு குன்றின் மீது மாலா மல்லீஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தசரா திருவிழாவையொட்டி வினோத திருவிழா நடத்தப்படுகிறது. மலையில் உள்ள சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அதையடுத்து தேவாரக்கட்டு கிராமத்தில் சுவாமி திருவீதி உலா வருவார். அப்போது சுவாமியை கைப்பற்றுவதற்காக 11 கிராம மக்களும் கம்பு உள்ளிட்ட தடிகளோடு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். கிராம மக்களிடையே நடைபெறும் இந்த பாரம்பரிய விழாவை தடுத்து நிறுத்துவதற்கு ஆந்திர மாநில அரசு முயற்சி மேற்கொண்டது. எனினும் விழாவை தொடர்ந்து நடத்துவதில் கிராம மக்கள் பிடிவாதமாக இருந்தனர். இதையடுத்து பெரிய அளவில் அடிதடியில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் விழாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து விழா நடைபெறும் பகுதியில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டன. 1000 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். எனினும் உற்சவர் சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட போது 11 கிராம மக்களும் அடிதடியில் இறங்கியதால் அந்த பகுதியே போர்க்களமானது. கம்பி வளையங்கள் இணைக்கப்பட்ட கம்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் 30 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.